Welcome to all, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பிளஸ் டூ பிசிக்ஸ்ல யூனிட் ஒன்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தில் இன்னைக்கு டென்த் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். எ பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் 10 மியூசி இஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் அனதர் ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் 10 மியூசி. எ பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் மைனஸ் 2 மியூசி இஸ் மூவ்ட் ஃப்ரம் பாயிண்ட் A to B as shown in the figure. Calculate the change in potential energy of the system. Interpret your result. So, in the question, Tamil, 10 mu c minnotta mudiya pulli minthogal ondru innoru 10 mu c madipudiya pulli minthogalilirundu 20 cm idaviliyil vaikkappattullathu. Minus 2 mu c madipudiya pulli minthogal ondru pulli A ilirundu B ku nagarthappadugirathu. எனில் அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாட்டை கணக்கிடுக. விடையின் உட்பொருளை விளக்குக. ஸோ என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு டூ சார்ஜஸ் 10 μc 10 μc அப்படின்ற டூ சார்ஜஸ் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு மின்னோட்டம் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு மின்னோட்டமானது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து நாங்கள் நகர்த்துறோம். ஸோ ஏ பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த மின்னோட்டத்தை பி பாயிண்ட்டுக்கு நகர்த்தும் பொழுது இங்கே வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் நகர்த்துறோம்னா 5 சென்டிமீட்டர் தூரத்துக்கு நகர்த்தும் பொழுது, ஏற்கனவே ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பின்னாடி ஏ பாயிண்ட்லேருந்து பி புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படக்கூடிய அந்த மின்னழுத்த ஆற்றல், ஸோ மின்னழுத்த ஆற்றல் தட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு ஏற்கனவே இங்கே இருக்கும்போது என்ன மின்னழுத்த ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தது, இப்போ இந்த பி பாயிண்ட்டுக்கு ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு நகர்த்தின பின்னாடி அதனுடைய மின்னழுத்த ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க. சேஞ்சின் ஸோ மாறுபாட்டை வந்து நம்ம கணக்கிட சொல்கிறாங்க. ஓகே, நம்ம க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 10 μc அப்படின்றத வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், Q1 இந்த 10 μc என்றதையும் Q2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஃபஸ்ட்டு வந்து ஏ பாயிண்டில் தான் இருந்திருக்கோம், அது வந்து க்யூ அப்படின்ற ஒரு சார்ஜை நம்ம எடுத்துக்கிறோம், மைனஸ் 2 μc அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா Q1 Q2 ÷ 4πε0r அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த சார்ஜ் ப்ளஸ் Q1 அண்ட் Q2 அப்படின்றத ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து Q1 நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது அதனுடைய இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மின்னழுத்த ஆற்றல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்மில் வந்து μi = U1 + U2. ஸோ அதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து U1 தட் இஸ் எ Q1க்கும் Q-க்கும் அடுத்து Q2க்கும் Q-க்கும் உள்ள அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இனிஷியல் டோட்டல் இனிஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ U1 அப்படின்னும் போது Q1 Q/4πε0 இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா R அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ தட் இஸ் அ ஆர், தட் இஸ் R1, தட் இஸ் அ R2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், Q1 Q/4πε0 R1 + Q2 Q/4πε0 R2. ஸோ நமக்கு Q1 அண்ட் Q1 10 இங்கேயும் 10 μc இங்கே என்ன இருக்குது, நமக்கு 10 μc தான் இருக்குது. ஸோ தட் இஸ் அ Q1 = Q2 எடுத்துக்கலாம். ஸோ காமனாக வந்து Q1 Q/4πε0 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ தட் இங்கே தான் வந்து Q1 or Q2 இன்ட்டு என்ன ரிமைனிங் என்ன இருக்கு, 1/R1 + 1/R2 இருக்குது நமக்கு. ஸோ 1/4πε0 Q into Q1 into 1/R1 + 1/R2 நம்ம எழுதுறோம். ஸோ 1/4πε0 அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும், தட் இஸ் அ 9 × 10⁹ அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த ஆன்சர் நம்ம எழுதிக்கிறோம். க்யூ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் அ இந்த இடத்துல வந்து Q1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 10 × 10⁻⁶. Q1 or Q2 வந்து 10 × 10⁻⁶ அண்டு க்யூ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நமக்கு -2. ஆக்சுவலாக இங்கே ஏ பாயிண்ட் இருக்கும் பொழுது அதே சார்ஜ் தான், -2 × 10⁻⁶ × 1/R1 வேல்யூ நமக்கு 5 சென்டிமீட்டர் அப்படி எடுத்துக்கிறோம்.
plus 1 by r2 வந்து நமக்கு 15 சென்டிமீட்டர் ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கு அத நாம என்ன மீட்டரா மாத்தும்போது என்ன வரும் காமனா வந்து வெளியில 10 பவர் -2 னு எடுத்துக்கலாம் சோ 5 into 10 பவர் -2 மீட்டர்னு வரும் 15 into 10 பவர் -2 வரும் சோ காமனா நாம என்ன பண்றோம் 1 by -10 பவர் -2 காமனா வெளியில எடுத்துறோம் சோ ரிமைனிங் இத சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான் சோ இந்த மைனஸ் முன்னாடி போட்டுட்டோம் 9 into 2 18 எழுதலாம் ஆர் 10 into 2 20 into 10 பவர் -6 இங்க 10 பவர் -6 என்ன வரும் 10 பவர் -12 வரும் இன்ட் எல்சிஎம் 15 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3 டைம்ஸ் வரும் 3 பிளஸ் 1 வரும் 1 பை 10 பவர் மைனஸ் 2 வரும் நமக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 9 இன்ட் 10 பவர் 9 இன்ட் 20 இன்ட் 10 பவர் மைனஸ் 10 அப்படின்னு வருது ஏன் மைனஸ் 10 அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 பவர் மைனஸ் 2 இருக்குது மேலே போகும்போது பிளஸ் 2 வரும் இங்கே இருக்கிற மைனஸ் 12 இருக்குது இந்த பிளஸ் 2 மேலே வரும்போது 10 பவர் மைனஸ் 10ன்னு வரும் இன்ட்டு 4 டிவைட் பை 15 ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணலாமா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் 3-5 டைம்ஸ் வரும் இது வந்து 4 டைம்ஸ் வரும் இது 1-3 டைம்ஸ் இது வந்து 3-3 டைம்ஸ் வரும் தட் இஸ் த 3-4 ஆர் 12 டுவெல் இன்ட்டு 4 48 வரும் நமக்கு 48 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 வரும் ஸோ தட் இஸ் அ 10 பவர் மைனஸ் 10 இங்கே வந்து 10 பவர் 9 இருக்குது மைனஸ் 1 தேர் ஃபோர் இந்த 10 பவர் மைனஸ் 1 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 4.8 வோல்ட்னு வரும் திஸ் இஸ் அ இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சார்ஜ் இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட் இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுதுன்னா பி பாயிண்ட்டுக்கு போகுது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை வந்து ஏ பாயிண்ட் இது இஸ் அ பி பாயிண்ட் சென்டரில் ஜீரோ தட் இஸ் ஓ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல வந்து ஏ இருந்தது ஏல இருந்து அந்த பி பாயிண்ட்டுக்கு வந்து அந்த சார்ஜ் மூவ் ஆகுது மூவ் ஆகும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜியில் சேஞ்சஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஆர் வேல்யூ நமக்கு தெரியணும் ஸோ இந்த ஆர் ஒன் வேல்யூ இந்த ஆர் டூ வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஸோ இதனுடைய ஆர் ஒன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆர் ஒன் எடுத்துகிட்டோம் இது வந்து ஆர் ஒன் டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஆர் ஒன் டேஷ் அப்படின்னும் போது இந்த ஆர் ஒன் டேஷ் ஸ்கொயர் இந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்னா நம்ம பிதாகரஸ் தேரம் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் ஏஓ ஸ்கொயர் பிளஸ் ஓசி ஸ்கொயர் போடுவோம் ஸோ ஏஓ ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன இருக்குது 5 சென்டிமீட்டர் 5 ஸ்கொயர் பிளஸ் ஓசி ஸ்கொயர் 5 சென்டிமீட்டர் தட் இஸ் 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஸோ ஆர் ஒன் டேஷ் ஸ்கொயர் இது ஆக்சுவலாக ஆர் ஒன் டேஷ் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆர் ஒன் டேஷ் ஸ்கொயர் ஓகே ஆர் ஒன் டேஷ் இப்போ என்ன வரும் நமக்கு 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் 25 இன்ட்டு 25 வரும் தேர் ஃபோர் ஆர் ஒன் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 50 ரூட் ஆஃப் 50 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 எப்படி எழுதலாம் 25 இன்ட்டு 2 எழுதலாம் ஸோ அந்த 25 ரூட் எடுத்தால் நமக்கு வந்து என்ன வரும் 5 வரும் ரூட் ஆஃப் 2 அப்படியே ரூட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ தட் இஸ் ஆர் ஒன் டேஷ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நமக்கு 5√2 கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி ஆர் டூ ஸ்கொயர் ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ கால்குலேட் பண்ணோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஆர் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம் சிஓ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஸோ ஆர் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஓ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது நமக்கு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஓபி ஸ்கொயர் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது ஸோ 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 15 ஸ்கொயர் பண்ணும்போது 125 வரும் ஸோ ஆர் டூ டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 250 250 எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 × 10 எழுதலாம் 25 ரூட் எடுத்தால் 5√10 அப்படியே வச்சுக்கலாம் ஸோ 5√10 அப்படின்றது ஆர் டூ ஸ்கொயர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனல் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா யூஒன் டேஷ் பிளஸ் யூடூ டேஷ் அப்படி நம்ம எழுதுறோம் ஸோ Q1 Q டிவைடட் பை 4π εr0 ஆர் ஒன் டேஷ் பிளஸ் Q2 டிவைடட் பை 4π εr0 ஆர் டூ என்று க்யூ இங்கே வந்து Q1 அண்ட் Q2 ஆல்சோ சேம் சார்ஜஸ் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும் Q1 Q டிவைடட் பை 4π εr0 இன்ட்டு 1 பை ஆர் ஒன் டேஷ் பிளஸ் 1 பை ஆர் டூ டேஷ் ஃபார்முலா ஸோ நமக்கு வந்து Q1 Q டிவைடட் பை 4π εr0 வெளியில் எடுத்துகிட்டோம் ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு 1 பை ஆர் ஒன் டேஷ் பிளஸ் 1 பை ஆர் டூ டேஷ் இருக்கும் ஸோ நமக்கு வந்து நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் 1 பை 4π εr0 வேல்யூ வந்து 9 × 10⁻⁹ Q1 வேல்யூ 10 × 10⁻⁶ Q வேல்யூ வந்து −2 × 10⁻⁶ இன்ட்டு 1 பை ஆர் ஒன் டேஷ் ஆர் ஒன் டேஷ்க்கு தான் கால்குலேட் பண்ணலாமா தட் இஸ் அ ஆர் ஒன்
dash value வந்து நமக்கு பாத்தீங்கன்னா that is 5 into root 2 5 into root 2 அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் that is r1 dash r1 dash value வந்து நமக்கு என்னது 5 into root 2 அதே r2 value நமக்கு கால்குலேட் பண்ணிருக்கோம் that is 5 into root 10 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் அத வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம் and then இந்த வேல்யூ நாம சிம்பிளிஃபை பண்ணனும் அவ்வளவுதான் சோ 9 into 10 power 9 into 10 into 10 power minus 6 into minus 2 into 10 power minus 6 divided by இந்த 10 power minus 2 எப்படி வந்தது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 5 root 2 5 root 10 இது காமனா 1 by 10 power minus 2 அப்படின்றது சென்டிமீட்டர்ல இருக்கத மீட்டர் மாத்துறதுக்காக 10 power minus 2 நாம போட்டுறோம் சோ அண்ட் தென் இத சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது தட் இஸ் தி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு minus 9 into 10 power 9 into 20 into 10 power minus 10 அப்படி நமக்கு வருது ஓகே சோ இங்க ஏக்கற மைனஸ் 2 கீழ இருக்கு மேல வந்து மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 2 வரும் இந்த பிளஸ் மைனஸ் 2 மேல போனா பிளஸ் 2 ஆயிடும் இந்த 1 பை 5 ரூட் 2 பிளஸ் 1 பை 5 ரூட் 10 க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.204 னு வரும் அண்ட் தென் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றீங்க 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி பவரை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பவர் வந்து 10 பவர் மைனஸ் 1 அப்படினு வரும் இங்க வந்து 10 பவர் minus 1 அப்படிதா வரும் நமக்கு so that is 10 power minus 1 so final potential energy is equal to minus 3.672 joule னு வரும் so change in potential energy நமக்கு கேக்குறாங்க change in potential energy அப்படினும்போது that is uf minus ui uf இதுதான் நம்ம லாஸ்ட்ல கண்டுபிடிச்சது that is minus 3.672 minus of initial potential energy வந்து minus 4.8 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம் so ரெண்டே நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 3.672 இங்க வந்து என்ன வரும்னா 672 னு வரும்ங்க 672 plus 4.8 இத மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.8 ல இருந்து minus 3.672 பண்ணீங்கன்னா என்ன வருது நமக்கு 1.128 ஜூல் அப்படிங்கற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது ஓகே so this is the final answer for this question Next question, 11th question. Calculate the resultant capacitance for each of the following combination of capacitors. அதாவது நமக்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்தேக்கி தொகுப்பின் தொகுபயன் மின்தேக்கு திறனை கணக்கிடுக. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 சர்க்யூட்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே கெபாசிட்டன்ஸ் வந்து கெபாசிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி சம் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு சர்க்யூட்டையும் எடுத்து நாம என்ன பண்றோம்? அனலைஸ் பண்ணி அதனுடைய மின்தேக்கு திறன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ சர்க்யூட் மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த ஏ சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் ஸோ இந்த 2 கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலாக இருக்குது அதோட இது வந்து ஜாயின் ஆகிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 கெப்பாசிட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா பேரலாக எடுத்துக்கிறோம் ஸோ பேரலர் கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா என்ன நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் சி ஒன் ப்ளஸ் சி டூ ஸோ இது ரெண்டும் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி கால்குலேட் பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம்னா அது வந்து என்ன ஆகும் தட் இஸ் அ சீரியஸ் கனெக்ஷன் ஆகிடும் ஸோ அப்புறம் சீரியஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும் 1 பை சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சி ஒன் பிளஸ் 1 பை சி டூ நமக்கு தெரியணும் ஸோ இப்போ என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த பேரலல் கெப்பாசிட்டருக்கு நம்ம இந்த சி நாட்ன்ற பேரலல் கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் தட் இஸ் அ சிபி ஈக்குவல் டு சி நாட் பிளஸ் சி நாட் ரெண்டுமே சி நாட் வேல்யூ தான் ஸோ ஈக்குவல் என்ன நமக்கு 2 சி நாட் வேல்யூ கிடைச்சிது இப்போ ஏற்கனவே ஒரு சி நாட் கெப்பாசிட்டர் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தது 2 சி நாட் கெப்பாசிட்டர் ஸோ இது என்ன பண்ணுறோம் நம்ம சீரியஸ் சீரியஸ் இருக்கும்போது ஃபார்முலா 1 பை சிஎஸ் ஈக்குவல் டு 1 பை சி நாட் பிளஸ் 1 பை 2 சி நாட் ஸோ இதை எல்சிஎம் எடுத்து என்ன வருது 2 சி நாட்ன்றது எல்சிஎம் ஸோ என்ன வரும் ரிமைனிங் 2 பிளஸ் 1 வரும் ஸோ 3 டிவைட் பை 2 சி நாட் அப்படின்னு வரும் ஸோ சிஎஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க 2 சி நாட் டிவைட் பை 3 so that is a a circuit diagram kana capacitance kana value vandu 2 c naught divided by 3 appdin solli nama eludalam so next b circuit la enna kuduthirukanga appdin pathina c naught inga vandu rendu vandu pathina series la irukku c naught inga vandu rendu series la irukku idha rendu nama series la connect panna rendu vekkumbodhu namakku enna aagum or parallel connection namakku kedaikum so இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா சீரியஸ் ஃபார்முலா தெரியும் 1 பை சிஎஸ் 1 நம்ம இந்த ஏரியா மட்டும் கால்குலேட் பண்ணும்போது 1 பை சிஎஸ் 1 ஈக்குவல் டு 1 பை சி நாட் பிளஸ் 1 பை சி நாட் போடலாம் ஸோ 1 பை சிஎஸ் 1 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும் 2 டிவைட் பை சி நாட்னு வரும் ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சிஎஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சி நாட் டிவைட் பை 2னு வரும் இது ரெண்டு சீரீஸாக எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் 1 பை சிஎஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1 பை சி நாட் பிளஸ் 1 பை சி நாட்
சோ நமக்கு வேல்யூ வந்து சினார் சினார் எல்சிஎம் சினார் எடுத்துக்கலாம் மேல வந்து 2 னு வரும் சோ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது சினார் டிவைட் பை 2 தான் வரும் அடுத்து இந்த கெபாசிட்டரும் இந்த கெபாசிட்டர்ஸும் நம்ம வந்து இது ஒரு 2 சினார் 2 இது ஒரு சினார் 2 இது ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது தட் இஸ் எ பேரலல் கனெக்ஷன் அது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனா இருக்கு சோ பேரலல் கனெக்ஷனா இருக்கும் போது அதுக்கு ஃபார்முலா வந்து சிபி ஈக்குவல் டு இந்த சிஎஸ் ஒன்னையும் இந்த சிஎஸ் டூவையும் ரெண்டும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்றோம் சி நாட் டிவைட் பை டூ பிளஸ் சி நாட் டிவைட் பை டூ ஸோ நம்ம கேல்சியம் டூன்னு எடுத்தோம்னா என்ன வரும் மேல டூ சி நாட் வரும் டூ டூ கேல்சியம் வச்சுன்னா தட் இஸ் அ சிபி ஈக்குவல் டு சி நாட் ஸோ அதனுடைய டோட்டல் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நாட் தான் இருக்கும் ஸோ செகண்டுக்கான ஆன்சர் ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்கியூட் டயக்ராம் ஸோ இங்கே சி நாட்னு ஒரு கெப்பாசிட்டர் நடுவில் ஒரு டயகனலில் வந்து பார்த்தீங்கன்னா சி நாட் கொடுத்துருக்காங்க அண்டு இன்னும் இங்கே ஒரு சி நாட் கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ சி நாட் ஒரு சி நாட் அடுத்துக்கடுத்தது இது மூணையும் பார்க்கும்போது இந்த மாதிரி சர்க்கியூட் போடும்போது அது வந்து மூணுமே நமக்கு வந்து ஒரு பேரலல் கனெக்ஷனாக நமக்கு இருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு பேரலல் கனெக்ஷனாக இருக்குது ஸோ பேரலல் கனெக்ஷன் என்ன ஃபார்ம்லா சிபி ஈக்குவல் டு சி நாட் பிளஸ் சி நாட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஸோ த்ரீ சி நாட் இருக்குது ஸோ சிபி ஈக்குவல் டு த்ரீ சி நாட் தட் இஸ் அ வெரி சிம்பிள் ஆன்சர் வெரி ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் அடுத்து ஃபோர்த்து டி டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பி கியூ அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நடுவே இல்லை கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த சி ஒன்றும் இந்த சி த்ரீ நம்ம வந்து என்ன பண்ணோம் சீரியஸாக எடுத்துக்கிறோம் இது ரெண்டும் சீரியஸ் அதே மாதிரி சி டூ சி ஃபோர் சீரியஸாக எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு சீரியஸு இந்த சீரியஸ் வேல்யூ இந்த சீரியஸ் வேல்யூ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இது ரெண்டு ட்ரா பண்ணும்போது ஒரு பேரலாக கிடைக்கும் ஸோ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் பி கியூவில் ஃபர்ஸ்ட் இந்த டூ ரெசிஸ்டன்ஸை சீரியஸ் எடுத்துக்கிறோம் ஒன் பை சிஎஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி ஒன் பிளஸ் ஒன் பை சி த்ரீ தேட் ஃபோர் ஒன் பை சிஎஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சி ஒன் சி த்ரீ மேலே வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது சி ஒன் பிளஸ் சி த்ரீன்னு வரும் ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சிஎஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் சி த்ரீ டிவைட் பை சி ஒன் பிளஸ் சி த்ரீன்னு எழுதலாம் அதே மாதிரி இந்த சைடில் சி டூ சி ஃபோர் ரெண்டே சீரீஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஒன் பை சிஎஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி டூ பிளஸ் ஒன் பை சி ஃபோர்னு எழுதலாம் எல்சிஎம் சி டூ சி ஃபோர்னு எடுத்தோம்னா மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் ஆகும் தட் இஸ் சி ஒன் பிளஸ் சி டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சி டூ சி ஃபோர் டிவைட் பை சி டூ பிளஸ் சி ஃபோர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகே இது பி கியூவில் இந்த சி ஒன்னையும் சி த்ரீ நம்ம என்ன பண்ணோம் ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸாக கால்குலேட் பண்ணிட்டோம் இந்த சி டூ சி ஃபோரை ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டராக கால்குலேட் பண்ணிட்டோம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது ஒரு கெப்பாசிட்டராக நமக்கு மாறும்போது இதுவும் ஒரு கெப்பாசிட்டராக மாறும்போது நமக்கு ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு பேரலல் கெப்பாசிட்டராக மாறும் ஸோ தட் இஸ் அ சிபி கியூ ஈக்குவல் டு சிஎஸ் ஒன் பிளஸ் சிஎஸ் டூவாக மாறும் நமக்கு ஸோ ரெண்டு ரெண்டு வேலையும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கோம் பேரலன்ற போது நம்ம ஆட் பண்ணுறோம் சி ஒன் சி த்ரீ டிவைட் பை சி ஒன் பிளஸ் சி த்ரீ பிளஸ் சி டூ சி ஃபோர் டிவைட் பை சி டூ பிளஸ் சி ஃபோர் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் சி ஒன் பிளஸ் சி த்ரீ இன்ட்டு சி டூ பிளஸ் சி ஃபோர்னு வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி ஒன் சி த்ரீ சி டூ பிளஸ் சி ஃபோர் பிளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சி டூ சி ஃபோர் சி ஒன் பிளஸ் சி த்ரீன்னு வரும் நமக்கு ஸோ இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணுறீங்க சி ஒன் சி த்ரீயை சி டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சி ஒன் சி த்ரீயை சி ஃபோரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சி டூ சி ஃபோர் சி ஒன்னால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ சி ஒன் சி டூ சி ஃபோர்னு எழுதியிருக்கோம் சி டூ சி ஃபோரை சி த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவோம் சி டூ சி த்ரீ சி ஃபோர் எழுதியிருக்கோம் கீழே எல்சிஎம் வேல்யூ அப்படி எடுத்துக்கோம் இது வந்து தட் இஸ் அ சி பி வேல்யூ தட் இஸ் அ ஃபைனல் பி கியூக்குள்ள அந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து இதுதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்எஸ் ஆர்எஸ் வழியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதே சர்க்கியூட் டயக்ராமில் நம்ம பி கியூ கண்டுபிடிச்சோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஆர்எஸ் ஆர்எஸ் அப்படின்னும் போது இந்த சி ஒன்னையும் சி டூ ஒரு சீரீஸாக எடுத்துக்கிறோம் இந்த சி த்ரீ சி ஃபோரை ஒரு சீரீஸாக எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் பேரலாக எடுத்து கால்குலேட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் சீரீஸாக எடுத்துக்கிறோம் ஸோ சி ஒன் பை சி ஒன் பிளஸ் ஒன் பை சி டூ தேர் ஃபோர் ஒன் பை சிஎஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா சி ஒன் சி டூ ஸோ கிராஸ் பண்ணும்போது சி ஒன் பிளஸ் சி டூன்னு கிடைக்குது ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சிஎஸ் ஒன் ஈக்குவல் டு சி ஒன் சி டூ டிவைட் பை சி ஒன் பிளஸ் சி டூ கிடைக்குது அதே மாதிரி இங்கே சி த்ரீ அண்டு சி ஃபோர் அண்டே சீரீஸாக எடுத்துக்கிறோம் ஸோ ஒன் பை சி த்ரீ பிளஸ் ஒன் பை சி ஃபோர் ஸோ எல்சிஎம் எடுத்தால் சி த்ரீ சி ஃபோர் வருது கிளாஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சி த்ரீ பிளஸ் சி ஃபோர் வருது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது
C3 C4 divided by C3 C4 வருது. சோ இப்ப இது ரெண்டும் நமக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டும் சீரியஸா எடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரல கனெக்ஷன் கிடைக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய C1 C2 சீரியஸ் C3 C4 சீரியஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரல கனெக்ஷன் கிடைக்கும். சோ பேரல கனெக்ஷன் போது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். CS1 plus CS2 அப்படின்னு போட்டீங்கன்னா CS1 வேல்யூ அப்படி அப்ளை பண்ணிட்டோம், CS2 வேல்யூ அப்படி அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது எல்சிஎம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் C1 C2 into C3 plus C4. அதே மாதிரி C3 C4 அப்படி வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க C1 plus C2 வரும். இது இன்டர் மல்டிப்ளை பண்ணுங்க C1 C2 C3 C1 C2 C4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் C1 C2 C4 வரும். அதே மாதிரி C3 C4 C1 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்து C3 C4 C2 ஓகே டிவைடட் பை அப்படி எழுதிக்கிறீங்க. ஸோ இது வந்து RS வழியாக அதனுடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே ஸோ அடுத்து E டயக்ராம். ஸோ லாஸ்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே C0 PQ நடுவில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு C0 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 எல்லாருமே C0. இதுவும் ஆக்சுவலாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா C0 தான். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நமக்கு ஆக்சுவலாக C0 தான். ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த வேலையை நமக்கு C0 தான். எது தட் இஸ் இந்த சென்டரில் இருக்கிறதும் C0 தான். ஓகே நம்ம புக்கில் கொடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா இது ரெண்டையும் சீரியஸாக எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சீரியஸாக எடுத்து என்ன வரும் நமக்கு C0 1 by CS1 = 1 by C0 plus 1 by C0 = 2 by C0 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது CS1 = C0 by 2. அதே மாதிரி இது ரெண்டும் சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் 1 by CS2 = 1 by C0 plus 1 by C0 அதுவும் என்ன வரும் CS2 = C0 divided by 2. ஸோ இதுவும் இதுவும் சீரியஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம், இது ஒரு கெப்பாசிட்டர் ஆகிடும், இது ஒரு கெப்பாசிட்டர் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகிடும், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். ஸோ மூணுமே எப்படி இருக்கு நமக்கு பேரலல் ஆகிடும். ஓகே ஸோ அப்போ பேரலல் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வேல்யூ C0 divided by 2 கால்குலேட் பண்ணோம், சென்ட்ரல் ஆல்ரெடி C0 இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ C0 divided by 2. ஸோ இது மூணுமே அப்படியே பேரலாக இருக்குது. பேரலாக கனெக்ட் பண்ணும்போது CS1 plus CS2 plus C0 வரும். CS1 வேல்யூ C0 divided by 2 plus C0 divided by 2 plus C0. ஸோ இந்த 3 வேல்யூக்கு LCM 2 எடுத்தீங்கன்னா என்ன வரும், அங்கே C0 plus C0 இங்கே வந்து என்ன வரும் 2 C0 வரும். ஸோ டோட்டலாக மேலே எத்தனை C0 இருக்குன்னா 4 C0 divided by 2 வரும். 2 4 divided by 2 times வரும். ஸோ CP = 2 C0. தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் 5th டயக்ராம். ஓகே நெக்ஸ்ட் 12th question. An electron and a proton are allowed to fall through the separation between the plates of the parallel plate capacitor of voltage 5 volt and separation distance H equal to 1 millimeter as shown in the figure. So, Tamil avadi paathukalam. H equal to 1 millimeter idaveli konda 5 volt minnalutha verubadu alikkapatta inaithattu minthaki ondrin thattugalukku idaippatta pagudiyil or electronum or protonum idugindrana. அதில் ஏ க்வெஸ்டின், கால்குலேட் த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் போத் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். பி, சப்போஸ் இஃப் ஏ நியூட்ரான் இஸ் அலோட் டு ஃபால், வாட் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட்? சி, அமாங் த த்ரீ விச் ஒன் வில் ரீச் த பாட்டம் ஃபர்ஸ்ட்? ஸோ எலக்ட்ரான் மற்றும் ப்ரோட்டானின் பறக்கும் நேரத்தை கணக்கிடுக. நியூட்ரான் ஒன்று விழுந்தால் அதன் பறக்கும் நேரம் எவ்வளவு? இம்மூன்றில் எது முதலில் அடித்தட்டை அடையும்? ஸோ ப்ரோட்டானுடைய மாஸ், எலக்ட்ரானுடைய மாஸ் கொடுத்துருக்கான், ஜி ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி ஜி வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எலக்ட்ரான் ப்ரோட்டான் 5 volt அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் இருக்கும்பொழுது அந்த எலக்ட்ரானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ப்ரோட்டானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட் அண்டு நியூட்ரானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட், ஸோ மூணுமே நமக்கு கேட்குறான். ஓகே ஸோ கிவன் டேட்டா, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கொடுத்துருக்கான் 1.6 × 10⁻²⁷ கிலோகிராம், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க 9.1 × 10⁻³ கிலோகிராம். ஸோ ஜி வேல்யூ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க 10 m/s. ஹச் வேல்யூ எவ்வளோ ஹைட் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க 1 mm ஆர் 1 × 10⁻³ மீட்டர்னு எழுதலாம். ஸோ போல்ட் வந்து 5 volt கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் இன் எலக்ட்ரான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் மூணுத்தையுமே டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு பேசிக்காக நமக்கு வந்து இந்த எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் F=E இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு நியூட்டன் செகண்ட்னால ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா F=ma. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணி MA = E
ஈக்குவல் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணது கண்டிப்பாக நமக்கு ஆக்சலரேஷன் தேவைப்படுது, அதனால் ஏ கால்குலேட் பண்ணிட்டோம், இஇ பை எம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் புரோட்டான் அதனுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் ஒன்ல எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். இதில் வந்து இங்கே இனிஷியல் வெலாசிட்டி நம்ம யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஹைட் ஹச்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏ ஈக்குவல் டு இஇ பை எம்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூலாம் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஹச், ஹச் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, தேர்ஃபோர் ஜீரோ டி ஜீரோ ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏ வேல்யூ இஇ பை எம் டி ஸ்கொயர். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் எலக்ட்ரான்றதுனால டிஇ ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம். ஸோ டிஇ ஸ்கொயர் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு என்ன வரும் நமக்கு ஃபார்ம்லா, இந்த டூ எம் வந்து லெஃப்ட் சைடில் நியூமினேட்டருக்கு போகும். ஸோ டூ ஹச் எம் டிவைட் பை இஇ அப்படின்றது டினாமினேட்டரில் வரும். ஸோ நமக்கு எல்லா வேல்யூம் தெரியும், டூ அப்படியே போட்டுக்கிட்டோம். ஹச் வந்து ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ, எம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன். அண்டு ஸோ இ வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா வந்து பொட்டன்ஷியல் டிவைட் பை ஹைட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஃபைவ் வோல்ட் கொடுத்துருக்கான், ஹைட் வந்து ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இந்த டென் பவர் மைனஸ் த்ரீ மேலே போகும்போது டென் பவர் ப்ளஸ் த்ரீ ஆகுது. ஸோ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் த்ரீ நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இ வேல்யூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் த்ரீன்னு எழுதுறோம். இ ஸ்மால் இன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் எழுதுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டி ஸ்கொயர் தட் இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட் இன் எலக்ட்ரான், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் டூ செவன் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட்டீன் அப்படின்னு வருது. நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணால் ஸோ டிஇ மட்டும் வேணும் நமக்கு, வேணும்னா ரூட் ஆஃப்னு வரும். ஸோ அதுக்கு ரூட் எடுக்கும்போது ரூட் ஆஃப் டூ பாயிண்ட் டூ செவன் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீனுக்கு ரூட் எடுத்தால் டென் பவர் மைனஸ் நைன்டீன் டென் பவர் நைன் வரும். டூ பாயிண்ட் டூ செவன் செவன் ஃபைவ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ டென் பவர் மைனஸ் நைன் செகண்டை வந்து நேனோ செகண்ட் எழுதலாம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் இன் எலக்ட்ரான், எலக்ட்ரானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நைன் நேனோ செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோட்டானுக்கு அதே சேம் ஃபார்முலா தான், டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ எம்ஹெச் டிவைட் பை இஇ. ஸோ டூ இன்ட்டு மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான், இங்கே வந்து ப்ரோட்டானுடைய மாஸ் போடுறோம், ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீன்றது ஹைட்டு. அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைவ் இன்ட்டு டென் பவர் த்ரீ, இன்றது சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, டிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் வருது. இது டிபி மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் அப்படின்னு எழுதலாம். ஸோ டிபி ஈக்குவல் டு இதுக்கு நம்ம ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்துனா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் செகண்ட் அப்படின்னு வருது ரூட் எடுத்தால். ஸோ டிபி ஈக்குவல் டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டென் பவர் மைனஸ் நைன் எழுதுறோம். ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் செகண்ட் வருது. டென் பவர் மைனஸ் செகண்ட்ன்றது நேனோ செகண்ட், சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நேனோ செகண்ட் எழுதுறோம். ஓகே, ஸோ ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் நியூட்ரான், நியூட்ரானோட டைம் ஆஃப் ஃப்ளைட் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம்னா எஸ் ஈக்குவல் ஹெச் போட்டுட்டோம், இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோனே போட்டுட்டோம், ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இந்த ஆஃப் ஜிடி ஸ்கொயரில் வந்து நமக்கு டி ஸ்கொயர் தேவை. ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஹெச் டிவைட் பை ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், டேரக்டாக எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம வந்து ஏ வேல்யூ கால்குலேட் பண்ணல, ஏக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், ஏ ஈக்குவல் டு ஜின்னு போட்டுக்கிறோம். பிகாஸ் தட் இஸ் அ நியூட்டன் இஸ் எ சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். ஸோ அது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய சார்ஜை வந்து அது வந்து அட்ராக்டிவ் ரிப்பல்ஷன் எதுவும் பண்ணாது, தட் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ். ஸோ தட் இஸ் அ ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம ப்ரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா வந்து டி என், தட் இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட், நியூட்ரான் வந்து டி என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஹெச் டிவைடட் பை ஜி அப்படின்னு போடுறோம். டூ இன்ட்டு ஹெச் வேல்யூ ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ தான், ஜின்றது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், ஒன் பை ஃபைவ் ஆர், இந்த டென் பவர் ப்ளஸ் ஒன் மேலே போனால் மைனஸ் ஒன் ஆகும், டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் ஆகும், ரூட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் ரூட் எடுத்தால் மைனஸ் டூன்னு வரும். ஸோ ரூட் டூன்ற வேல்யூ நமக்கு தெரியும், ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ செகண்ட். ஸோ இதை வந்து டென் பவர் மைனஸ் த்ரீ எழுதலாம், ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ செகண்ட் எழுதலாம். இந்த டென் பவர் மைனஸ் த்ரீன்றது தான் மில்லி செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த மூணு வேல்யூம் கம்பேர் பண்ணும்போது
நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்திருக்கு, புரோட்டான் 64 வந்திருக்கு, நியூட்ரான் வந்து 14 வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரான் புரோட்டான் நேனோ செகண்டில் வந்திருக்கு, நியூட்ரான் வந்து மில்லி செகண்ட். ஸோ தட் இஸ் அ கிரேட்டர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானுடைய டைம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டானோட டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கும், அடுத்து வந்து எலக்ட்ரான். ஸோ முதல்ல வந்து வெரி லெஸ் டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானோட டைம் பீரியட் தான் வந்து வெரி லெஸ்ஸாக இருக்கும், சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் வில் ரீச் த ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனை நம்ம கொடுக்கலாம். ஓகே.